வணக்கம். நான் சித்து முருகேசன். நம்ம ஜாதகமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜாதகம். பத்துல ராகு, பத்துல ராகு இருந்தால் வந்து தெரியாத மேட்டர்லாம் வந்து தெரிஞ்சதை போல சீலம் போட்டு ஊரையை மாற்றணும். லக்னத்தில் பார்த்தா குரு, அது வேற உச்சம். அப்படி ஏமாத்துறதுக்கு மனசு வர்றதில்லை. சரி, கூட வந்து வாக்ஸ்தானாதிபதி சூரியன் இருக்கார். ஏதோ நல்ல எண்ணத்தில் ஏதோ கொஞ்சம் அறகுறையாக வாச்சோம், தெரிஞ்சுக்கிட்டு அடித்து சொல்கிறோம். சரி, அப்படி செய்யும்போது அதற்குண்டான பிரதிபலன் கிடைக்குமா அப்படின்னா, கூட வந்து விரையாதிபதி இருக்கார். அதே என்ன மாதிரி ஒரு சோகம் பாருங்க. பத்துல ராகவை மட்டும் வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு கல்லா கட்டியிருக்கலாம். லக்னத்தில் குரு வந்து அதை கெடுக்கிறார். சரி, ஓஞ்சி போட்டோம். அந்த குரு தனியாக நின்னாலும் அவா மாதிரி கொஞ்சம் நீக்கு போக்கா, அது என்ன சொல்கிறது, அந்த லோகாயுத்தமாக அமைக்கி வாசித்து ஈயம் பூசண மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும். அப்படியே காலத்தை ஓட்டிடலாம். கூட சூரியன் வேறு வந்துட்டார். சூரியன் இருக்கிறதுனால, சூரியன் வந்து ஆத்மகாரகன், நம்மளால் வந்து அந்த ஆத்ம வஞ்சனெல்லாம் பண்ணிக்க முடியறதில்லை. அது ஒன்று. சரி, இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம் பார்த்தா, கூட வந்து புதன் விரையாதிபதி. நல்ல வேலையா, நம்ம ஜாதகத்தில் வந்து ட்ரிப்பர் இருக்கிறாப்புல இருக்கு. இந்த புதன் இவர் வந்து விரையாதிபதி இல்லையா. ஒரு காலத்தில் வந்து நாம் ஆசுக்கவி, சமீபத்தில் கூட அப்பப்போ வந்து அந்த உள்ளே இருக்கிற கவிஞர் வந்து மூன்றாவது நாள் இயேசு உயிர் தெரிந்தாப்புல எழுந்து வந்துடுவார். அதே நேரத்தில் இந்த ஜோதிடத்துறை, இதில் வந்து எப்போ நாம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோமோ, நல்ல வேலையாக இந்த இலக்கண தமிழ், இலக்கிய தமிழ், தூய தமிழ் இதெல்லாம் தலைமுறிக்கிட்டான். ஏதோ அப்படி நமக்குன்னு ஒரு ஸ்லாங்கை வச்சுக்கிட்டு ஓடுறதுனால அது பேலன்ஸ் ஆகிட்டாப்புல இருக்கு. சரி, இந்த அளவுக்கு பீடிகை போடுறதுக்கு காரணம் என்னடான்னா, எழுத முடியலை.